அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. எங்கிருந்து கேட்டாலும் எதை வேண்டி தொழுதாலும் அங்கிருந்தே ஒடுக்கும் அருட்பெரும் ஜோதியை வணங்குகின்றேன். எல்லாம் வல்ல இறைவனையும் இறைவியையும் மகா கணபதியையும் முருகப்பெருமானையும் சிவசக்தியையும் பிரம்மா சரஸ்வதியையும் விஷ்ணு லட்சுமியையும் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையையும் மற்றும் திக்பாலர்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி, பஞ்ச அங்கங்களில் ஒன்று கரணம், அதாவது நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம், இந்த அஞ்சும் பஞ்ச அங்கங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்ச அங்கங்கள் தான் பஞ்சாங்கம், நம்மகிட்ட இருக்க பஞ்சாங்கம். அப்படிப்பட்டதில் இந்த கரணம் வந்து ரொம்ப முக்கியம். காரிய வெற்றிக்கு கரணத்தை பாருங்கள் என்று சொல்வதுண்டு. ஆனால் கரணம் தப்பினால் மரணம். அந்த கரணங்கள் வந்து பொதுவாக ஒரு கரணத்தில் நாம் சரியாக செலக்ட் பண்ணி இந்த கரணத்தில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறது. என்ன கரணத்தில் நீங்கள் பிறப்பு எடுத்திருக்கிறீங்க, அந்த கரணத்துக்குண்டான தேவதை யார், உருவம் எது, அது வழிபாட்டு ஸ்தலம் எது, இதை அறிந்து முதல்ல பிறப்பு கரணத்தால் வரக்கூடிய அந்த உருவம் வழிபாடு ஆலயம் அதை முதல்ல தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் இந்த கரணத்தால் என்ன பலனில் நமக்கு காரிய வெற்றி, அப்போது அந்த ஆலயங்கள் சென்று தரிசித்து அந்த காரியங்களை செய்தால் மிக நன்மைகளும் வளர்ச்சி உண்டாகும் என்பதை பற்றி பேசுவதே இந்த பதிவாகும். ஆக உங்கள் பிறப்பு கரணமும் அதன் தேவதை ஆலயமும் அந்த வழிபாட்டை இப்போ நம்ம பேச இருக்கிறோம். அதனால் பஞ்சாங்கங்களில் கரணத்தை பற்றி பேசுகின்ற பொழுது இறைவனுடைய இறை சக்தி வேண்டும். அதாவது அருட்பெருந்து எல்லா மதத்தினருமே இறைவனை வணங்குகிறார்கள். உருவ வழிபாடுகள் வேறாக இருந்தாலும் ஜோதி முக்கியமாக சொல்லப்படுகிறது. அதனால தான் வள்ளல் பெருமான் அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கரணை என்று சொல்லியிருக்கிறார். எங்கிருந்து கேட்டாலும் எதை வேண்டி தொழுதாலும் அங்கிருந்தே கொடுக்கும் அருட்பெரும் ஜோதி என்னும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ஜோதி வழிபாடும் தீபமும் இறைவனுடைய அருளும் குலதெய்வ பூஜைகளும் முன்னோருடைய வழிபாடும் நமக்கு முக்கியமான உண்டு. அவரவர் இஷ்ட குலதெய்வங்களை வணங்கி உங்களுடைய பிறப்பு கரணமும் அதற்குண்டான தேவதைகளையும் ஆலயங்களையும் அதனால் ஏற்படும் பலன்களையும் இப்போது நம்ம பார்ப்போம். மொத்தம் 11 கரங்கள் இருக்கின்ற 11 கரணம். இந்த கரணம் என்றால் மிகவும் அது ஒரு வடமொழி சொல். கரணம் என்பது திதியில் பாதி கரணம். ஒரு திதி என்பது ஒரு நாள் முழுவதும் இருக்கும். அந்த திதியிலே 2 கரணங்கள் வெளிவரும். அந்த 2 கரணங்கள் நம்ம எப்போது பிறக்கிறோம் என்பதை நம்முடைய ஜாதகத்தில் பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். உடைய பிறப்பு கரணம் எது அப்படின்ட்டு இந்த பிறப்பு 11 கரணங்கள் என்னவென்றால் பவம், பாலவம், கௌலவம், தைதுலை, கரசை, வனிசை, பத்திரை, சகுனி, சதுஷ்பாதம், நாகவம், ஹிம்ஸ்துக்கணம். இந்த 11 கரணங்கள் இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 11 கரணங்களில் 9 கரணங்கள் சுப கரணங்கள், 2 கரணங்கள் வந்து நன்மையான கரணங்கள் அல்ல. எது நன்மையான கரணங்கள் அல்ல? அதாவது பத்திரை என்று சொல்லக்கூடிய விஷ்டி, அதுக்கு இன்னொரு பேர் வந்து விஷ்டின்னு பேர். அந்த விஷ்டிங்கிற பத்திரைக்கு இன்னொரு பேர் வந்து விஷ்டி. அந்த கரணமும் அதற்கு அடுத்ததாக நாகவம் என்று சொல்லக்கூடிய அந்த கரணங்களும் தீய வேலைகளுக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுவதாக, மாந்திரியங்கள் தீய வேலைகளுக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுவதாக, அந்த 2 கரணங்களையும் நாம் நன்மையான நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தாமல் அதை அசுப கரணம் என்றும் மீத 9 கரணங்களை சுப கரணம் என்றும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போது 11 கரணங்களத்துடைய வடிவம் என்ன, இறைவன் யார், வழிபாட்டு ஸ்தலத்தை இப்போ நம்ம பார்ப்போம். பவம், இதற்கு அதிபதி வந்து சிங்கம், இதனுடைய உருவம் வந்து சிங்கம், இதற்கு வந்து நரசிம்மர். நாமக்கல் சென்று வழிபாடு செய்வது நன்மையே. பாலவம், இதற்கு பேர் வந்து புலி. ஐயப்பன், சபரிமலை சென்று வழிபாடு செய்யலாம். கௌலவம், இதனுடைய உருவம் வந்து பன்றி. வராக சுவாமிகளை வழிபாடு செய்யலாம், அல்லது வராகி தேவியை வழிபாடு செய்யலாம், அல்லது சப்த மாதாக்களில் வராகி இருக்கா அவளை வழிபாடு செய்யலாம், சப்த மாதாக்களையே வணங்கலாம். ஸ்ரீபெரும்புதூர், தைதுலை, இதற்கு வந்து கழுதை இதனுடைய சின்னமாக இருக்கின்றன. இப்போ வந்து ஒருத்தர் பார்த்தா கழுதையை படத்தை போட்டு என்னை பார் யோகவர்னு போட்டிருப்பான். இந்த திதியில் பிறந்தவங்க மட்டும்தான் அந்த கழுதையை பயன்படுத்த முடியும். மற்ற திதியில் பிறந்தவங்க பயன்படுத்த நன்மை இல்லை. இதற்கு சேஷ்டா தேவி, சேஷ்டா தேவிங்கிறது நன்மையான தேவி அல்ல, அதுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது, மூதேவி இன்னும் சொல்வார்கள். இந்த சேஷ்டா தேவி இதற்கு அதிபதியாக வருகின்றார். அது வந்து அதே சமயத்தில் இந்த தைதுலை கரணத்துக்கு பல கொடூரமான அசுரர்களை அளித்த துர்க்கையையும் நீங்கள் வணங்கலாம். அதனால் இந்த சேஷ்டா தேவி அல்லாது துர்காதேவியை நீங்கள் வணங்கினால் நன்மையே. அந்த துர்காதேவி ராஜ துர்க்கையாக இருக்கக்கூடிய இடம் வந்து திருவாரூர். அங்கே இருக்கக்கூடிய துர்க்கை சாதாரண துர்க்கை இல்லை, ராஜ துர்க்கை. அந்த துர்க்கையை வழிபாடு செய்வது நன்மை. கரசை, இது வந்து யானை,
யானையோட உருவம் யார்? மகா கணபதி. அதனால் பிள்ளார்பட்டியை வணங்கலாம். வணிசை என்றாலே நந்தி என்று பெருள், காளை என்று பொருள். நந்தி தேவர் சிவனுடைய வாகனம். அப்போ திருமலப்பாடி இவருடைய திருமணம் நடந்த இடம், சிவபெருமான் அழைத்து அவரை ஒரு அதிகாரமாக என்னுடைய காவலனாக நியமித்த இடம் திருமலப்பாடி. இந்த திருமலப்பாடியை தரிசனம் செய்யலாம். பத்திரை என்பது இந்த கரணத்துக்கு இன்னொரு பேர், விஷ்டி என்று பெயர். விஷ்டி பத்திரை, இதற்கு உருவம் வந்து கோழி. அப்போ முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அதாவது சூரபத்மனை அழித்த பிறகு இரண்டாக மாற்றார்கள்லவா அந்த சூரனை, அதனால் அந்த முருகர். திருச்செந்தூர் வழிபாடு. சகுனி என்றால் அதற்கு வந்து கூக்கை, அதாவது காகம் என்று பொருள். இது வந்து சனி பகவானுடைய வாகனம். திருநள்ளாறு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். சதுஷ்பாதம் நாய், பைரவரை வணங்க வேண்டும். சேத்திர பாலபுரம், இங்கே இருக்கக்கூடிய பைரவர் வந்து நன்மையான பைரவர். அங்கே மூலவரே பைரவராக இருப்பதால் சேத்திர பாலபுரத்தினுடைய பைரவருக்கு அதிக முக்கியத்துவம் உண்டு. நாகவம், இதற்கு வந்து நாகங்களே அதிபதி, நாகராஜனை வணங்க வேண்டும். நாகர் கோயில். கிம்ஸ்துக்கணம் என்பது புழுவுடைய ஒரு கூட்டம், அதுதான். இதுக்கு வந்து தன்வந்திரி பகவானே அதிபதியாக இருக்கிறார். ஸ்ரீரங்கம் சென்று தரிசிக்க வேண்டும், இல்லை வைத்தீஸ்வரன் கோயில் சென்று தரிசிக்க வேண்டும். ஆக பவம் சிங்கம், நரசிம்மர் நாமக்கல், பாலவம் புலி ஐயப்பன் சபரிமலை, கௌளவம் பன்றி வராகசுவாமி ஸ்ரீபெரும்புதூர் அல்லது சப்தகன்னிகளில் வராகி, தைதுலை கழுதை சேஷ்டாதேவி ராஜதுர்க்கை திருவாரூர், கரசை யானை கணபதி பிள்ளையார்பட்டி, வணிசை காளை நந்திதேவர் திருமலப்பாடி, பத்திரை என்ற விஷ்டி கோழியின் உருவம் முருக திருச்செந்தூர், சகுனி காக்கை சனி பகவான் திருநள்ளாறு, சதுஷ்பாதம் நாய் வரா பைரவர் சேத்திர பாலபுரம், நாகவம் நாகவம் நாகம் நாகராஜர் நாகர்கோயில், கிம்ஸ்துக்கணம் புழு என்ற கூட்டங்கள், தன்வந்திரி ஸ்ரீரங்கம். இதனை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த கரணங்களில் என்னென்ன வழிபாடு, என்னென்ன விஷயங்கள் ஒரு நாளைக்கு நாம் செய்தால் வெற்றி அடையலாம்னு இருக்குது. இப்போ பவம்ங்கிற கரணத்தில் பயணம், புதிய வேலை ஆரம்பித்தல், புது வீடு குடிபுகுதல், புதிய ஆலயம் சென்று வழிபாடு செய்தல், நம்ம வேண்டுதலை நிறைவேற்றுதல், ஏதேனும் சுபகாரியங்களை கொண்டாடுதல், இதற்கெல்லாம் மிக உத்தமம். பாலவங்கிற கரணத்தில் உபநயனம் செய்வது, சுப விஷயங்கள் செய்வது, உபநயனத்துக்கு மிகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மிகவும் உகந்த ஒன்றே. உபநயனம் மட்டுமல்ல, கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கூட இது உகந்ததாக இருக்கும். கௌளவம் பன்றி, அதன் நண்பர்கள் உரையாடல் தொடர்பு, பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், பெருமையான விஷயங்கள், தன்னுடைய திறமையை அரங்கேற்றம் செய்வது, இதற்கெல்லாம் இந்த கௌளவ கரணம் மிகவும் நல்லதாக இருக்கும். தைதுலை கரணம், கட்டிட வேலைகள், பூமி சம்பந்தப்பட்டவைகள், அரசு தொடர்பான வேலைகள், திருமணங்கள், தான தர்மங்கள், இவற்றிற்கெல்லாம் இந்த கரணத்தில் செய்யக்கூடிய காரியம் வெற்றியாக முடியும். கரசை கரணம், பசுமாடு வாங்குதல், விவசாயம், வீடு விற்பது வாங்குவது, எந்திர வேலைகள், சுப காரியங்கள், இதற்கெல்லாம் இந்த கரணம் உகந்ததாக இருக்கும். வணிசை கரணம், இதில் ஒரு வியாபாரம் செய்ய ஆரம்பித்து விட்டால் கடைசி வரை இந்த தொழில் அவனுக்கு நன்மையாக இருக்க, அந்த தொழிலை விட்டு வெளியேற மாட்டான். அந்த தொழிலில் இன்னும் பலவிதமான தொழில்கள் முன்னேற்றம் ஏற்படும். அன்னெக்ஸ் நிறுவனங்கள், ஆக வியாபார அபிவிருத்தி, வியாபார துவக்கம், விற்பனை செய்தல், மொத்த வியாபாரம், நற்காரியங்கள், சுப முயற்சிகள் எல்லாம் இதற்கு நன்மையே. பத்திரை என்ற விஷ்டி, இது வந்து என்னென்னா சுப நிகழ்வுகளை தவிர்க்கவும், அதாவது அசுப கரணம் இது. அது மட்டுமில்லை, விஷம் போர் தீய செயல்கள் செய்வதற்கும் மாந்திரிகங்களுக்கும் இந்த கரணம் பயன்படும். சகுனி காகம் காலன், பூஜை செய்ய மருந்துண்ண இதுக்கு மட்டுமே நன்மை, திருட விஷய சம்பந்தமான செயல்களுக்கு இது நன்மையாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இதில் எது சகுனியில் என்னென்னா, பூஜை செய்யலாம், மருந்துண்ணலாம், தன் திரேகத்தை எதுவும் பார்த்து கொள்ளலாம். அதே சமயத்தில் மூலிகையால் வரக்கூடிய பாதகங்கள், பஞ்சமா பாதங்கள், திருடுற விஷயங்கள் இதுக்கும் கூட இந்த சகுனி கரணம் பயன்படுத்தப்படுகிறது. சதுஷ்பாதம், இது வந்து பசுமாடு வாங்க, புதிய வேலைகள் தொடங்க, எதிரிகளை வெல்ல, மந்திரதந்திர வேலையில் ஈடுபட்டு வெற்றி காண, நிர்வாக பொறுப்புகளை ஏற்க, பொறுப்புள்ள பதவி வகிக்க இது உகந்ததாக இருக்கும். நாகவம், இது நல்ல கரணம் அல்ல. தீய செயல்கள், கொலை செய்தல், ஆள் கடத்தல், மரம் வெட்ட, சிறை செல்ல, தீய காரியங்களை முடித்தல், திருடுதல், இது மாதிரி பல வேலைகளுக்கு இந்த கரணங்கள் பயன்படுவதால் இந்த கரணங்களுடைய இந்த வேலைகள் இதில் செய்தால் மிகவும் பாதிப்பை உண்டாக்கும். ஆக இது ஒரு இந்த பாதிப்புகளுக்கு உகந்த கரணங்களாக இது செய்தால் இந்த கெட்டதுகளுக்கு இது துணை புரிகின்றன. கிம்ஸ்துக்கணம், இதுக்கு வந்து குபேரனம், குபேரனே இதுக்கு அதிபதியாக இருப்பதால், இதுக்கு வந்து ஏற்கனவே நம்ம தன்வந்திரி பகவான் சொல்லியிருக்கிறோம், பட் குபேரனும் இதில் எடுத்துக்கலாம்னு சொன்னேன். சகல விதமான சுபகாரியங்களும் இதில் செய்யலாம் அப்படின்ட்டான்.
ஆக இந்த கரணங்களை நீங்கள் அறிந்து உங்கள் பிறப்பு கரணம் எது என்று தெரிந்து அந்த ஆலயத்தையும் இறைவனை வணங்கலாம். உங்கள் எந்த கரணத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்களோ அதனுடைய உருவத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். கெட்ட கரணங்களை நீக்கி நல்ல கரணங்களில் நல்ல காரியங்களை செய்து நாமும் நாடும் நலம் பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.